Hi, hello friends, Tamil Scan viewers, welcome. In this video, we will talk about this. பொதுவாகவே சினிமா என்றாலே நடிகர் நடிகைகளின் மீது பல சர்ச்சைகள் எழுவது சாதாரண விஷயம். அந்த வகையில தற்போது வரையிலும் பலர் மீது பல சர்ச்சைகள் புதுசு புதுசா ஏற்படுவதை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் வரோம். அது மட்டும் இல்லாம சினிமா பிரபலங்கள் பலரும் பார்ட்டிகளில் கலந்து கொள்ளும் போது நடிகர் நடிகைகள் ஒன்றாக எடுத்துக்கொள்ளும் நெருக்கமாக இருக்கும் போட்டோக்களும் வெளிவந்து வைரலாகி வரும். எனவே இவர்களின் மீது பல கிசு குசுக்கள் எழுவது வழக்கமான ஒண்ணுதான். அந்த வகையில தளபதி விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா மீது ஒரு காலகட்டத்துல பல சர்ச்சைகள் எழுந்தன. இதனை எந்த ஒரு தளபதி ரசிகர்களும் அல்லது சினிமா ரசிகர்களும் சினிமா வட்டாரங்கள்ல உள்ள எல்லாருமே மறக்க முடியாத ஒண்ணுதான். ஏனென்றால் த்ரிஷா இளம் பருவத்துல அவ்வளவு அழகாக இருந்தாங்க என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. அது மட்டும் இல்லாம தளபதி விஜயுடன் குருவி திரைப்படத்துல நடிக்கும் போது த்ரிஷா புகழோட உச்சில இருந்துட்டு வந்தாங்க. அந்த வகையில விஜய் மற்றும் த்ரிஷா நடிப்புல தொடர்ந்து கில்லி, திருப்பாச்சி, ஆதி, குருவி போன்ற பல திரைப்படங்கள் இவர்களின் நடிப்பில் அடுத்தடுத்ததாக வெளிவந்தது. இந்த நிலையில தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா தொடர்ந்து திரைப்படங்களை நடித்து வந்ததால் விஜய் மற்றும் த்ரிஷா என இருவருக்கும் ஒரே கேரவனை பயன்படுத்துவதாகவும் படப்பிடிப்பின் போது மிகவும் ஜாலியாக ஒன்றாக சுற்றுவதாகவும் பல ஃபங்க்ஷனுக்கு ஒன்றாகவே கலந்து கொள்வதாகவும் அதிகமான சர்ச்சைகள் அந்த காலகட்டத்துல ரொம்பவே வெளிவந்துச்சு. இதனை அறிந்த நடிகர் தளபதி விஜயின் மனைவி சங்கீதா கோபமடைந்து இதற்கு மேல் த்ரிஷா கூட நீங்க ஒரு படம் கூட நடிக்க கூடாது அப்படின்னு தளபதி விஜயிடம் சத்தியம் வாங்கி கொண்டாங்களாம். அதன் பிறகு நடிகை த்ரிஷாவை பார்த்தால் கூட தலை குனிந்து சரியாக பார்க்காமல் போய்விடுவாராம் தளபதி விஜய். இவ்வாறு பல விஷயங்கள் பல பத்திரிகைகள் மற்றும் மீடியாக்கள்ல ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டு வந்துச்சு. இந்த மேட்ரு 90 கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்னாதான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு இது போல அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம சேனல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.